إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وسلم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் மஸ்ஜிது நபவியிலே கொத்பா பிரசங்கத்தினை இமாம் அஹமத் பின் அலி இபின் அப்துர் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் நிகழ்த்தினார்கள். அவர்களுடைய அந்த கொத்பா பேருரையின் தலைப்பை பார்க்கின்ற போது, இப்ரத்துன் மின் முரூரி ஸமான், காலப்போக்கிலிருந்து மனிதன் பெறுகின்ற படிப்பினை என்கின்ற தலைப்பிலே அவர்களுடைய ஹுத்பா பிரசங்கம் அமைந்திருந்தது. அதன் முக்கிய கருப்பொருள்களை பார்க்கின்ற போது, தஃபக்குருல் முஸ்லிமி பின் கிதாஇல் அய்யாமி வல் அவாம், நாட்கள் வருடங்கள் உருண்டோடுவதிலே ஒரு முஸ்லிமுடைய சிந்தனை, ஒரு முஸ்லிம் சிந்திக்க வேண்டிய விடயம் என்கின்ற கருப்பொருளும், அல் ஹயாத்து அஷ்பஹு ஷைஇன் பில் ஹலம், இரண்டாவது விடயமாக, வாழ்க்கை இருக்கின்றதே அது கனவை ஒத்தது என்கின்ற விடயமும், மூன்றாவதாக துமஅனீனத்துல் முஃமினி வ அதமு கௌஃபிஹி மின் தக்கல்லுபாத்தில் அய்யாம், நாட்களின் மாற்றங்களை கண்டு ஒரு முஃமின் அவன் பயப்படாத தன்மை, அதே போன்று அவனுடைய மன அமைதி என்கின்ற விடயத்தை மூன்றாவதாகவும், நான்காவது இறுதியாக, அல் மஅனல் ஹகீகி லில் ஈமான், ஈமானுக்குரிய உண்மையான அர்த்தம் என்கின்ற இந்த நான்கு தலைப்புகளிலே, கருப்பொருள்களிலே அவருடைய ஹுத்பா பிரசங்கம் அமைந்திருந்ததை காண முடியுமா இருக்கின்றது. ஊசி நப்சி வ இய்யாக்கும் பி தக்வல்லாஹ், எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு நான் வசியத் செய்கின்றேன் என்கின்ற தக்குவாவை கொண்டு அவருடைய ஹுத்பாவை ஆரம்பிக்கின்றார்கள். அந்த தக்குவாவை பொறுத்தவரையிலே அது ஒரு பாதுகாப்பான அரணாக இருக்கின்றது, வஅதபுல் மனாஹில், அதே போன்று ஒரு மதுரமான ஊற்றாக இருக்கின்றது, வஅன்ஃபஉ ஸஸாயிர் யௌம துப்லஸ் ஸராயிர், மறுமை நாளிலே இரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகின்ற அந்த மறுமை நாளிலே நாங்கள் சேமித்து வைத்த மிகவும் பெருமதியான ஒரு பொருள் அது தக்வாவாக இருக்கின்றது என்கின்ற விடயத்தை கூறி, எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தக்வாவை கொண்டு வசியை செய்தவர்களாக அவருடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றார்கள். எவர் அல்லாஹுவை பயப்படுகின்றாரோ அவருடைய செயற்பாடுகள் மனமானதாக மாறுகின்றன, அவர்களுடைய நற்செயல்கள் கிளைவிட்டு வளர்கின்ற ஒரு விருட்சமாக மாறுகின்றன. எவர் அல்லாஹுவை பயப்படுகின்றாரோ அவருடைய காரியத்திலே அல்லாஹ் இலகுத்தன்மை ஏற்படுத்துவான், இலைக்கும், அது அல்லாஹ் உங்களுக்கு இறக்கிய ஒரு கட்டளையாக இருக்கின்றது. ஒமையத்தகில்லாக யுகப்பிர் அன் ஹுசை ஆத்திஹி, எவர் அல்லாஹுவை பயப்படுகின்றாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், லஹு அஜ்ரா, அவர்களுக்கு மகத்தான கூலியை வழங்குவான் என்கின்ற இந்த சூரா அத்தலாக்கின் நான்காவது ஐந்தாவது வசனங்களை ஓதி தக்குவாவை கொண்டு வசிய செய்தவர்களாக அவருடைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றார்கள். முஃமினான ஆண்களே பெண்களே, ஒரு புத்திசாலியை பொறுத்தவரையிலே அவன் அவனுடைய வாழ்க்கை பயணத்தை அவன் தொடர்ந்து செல்கின்ற போது, கடந்து செல்கின்ற போது, அந்த வாழ்க்கை பல வழிகளிலே அவனை கூட்டி செல்கின்றது, பல திசைகளிலே அவனை கொண்டு செல்கின்றது. அப்படி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது, அவன் ஒரு கணம் அவனுடைய வாழ்க்கையை அவன் திரும்பி பார்க்கின்ற போது, அவனுடைய அந்த நீண்ட அந்த பயணத்திலே அவன் சிந்திக்க தொடங்குகின்றான். தன்னுடைய வாழ்க்கையை அவன் திரும்பி பார்க்கின்ற போது அவனுக்கு கவலையான சந்தர்ப்பங்கள், அதே போன்று ஆச்சரியமான நிகழ்வுகள், அதே போன்று சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் என்று அவனுடைய வாழ்க்கையிலே பல பல தருணங்களை அவன் காண முடியுமாக இருக்கின்றது. அவனுடைய நாட்கள் உருண்டோடுவதை, வேகமாக உருண்டோடுவதை பார்த்து அவன் ஆச்சரியப்படுகின்றான். அதே போன்று அவனுடைய கடந்த காலத்தை நினைத்து அவன் கவலைப்படுகின்ற பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன.
அதே போன்று அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்ய முடியாமல் பிற்படுத்திய பொறுப்போக்கு செய்த விடயங்களை பார்த்து அவன் கவலைப்படுகின்றான். அதே போன்று அவன் வாழ்க்கையிலே அவன் செய்த அதே போன்று ஈட்டிய நல்ல விடயங்களை பார்த்து அவன் சந்தோஷம் அடைகின்றான். இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை நீண்டதாகவும் சுருக்கமானதாகவும் இருக்கின்றது. நீண்ட வாழ்க்கை, ஆனால் அதை அவன் பிறட்டி பார்க்கின்ற போது மிகவும் சுருண்டதாக காண முடியதாக இருக்கின்றது. அது ஒரு தனம் ஒரு தன ஒரு கரண் ஒரு தன ஒரு தருணத்திலே அவனுக்கு சந்தோஷத்தை தருகின்றது, இன்னும் ஒரு கணம் அவனுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. அந்த வாழ்க்கை அவனுடைய சம்பவங்களை எடுத்து பார்க்கின்ற போது ஒரு நீண்ட வாழ்க்கையாக இருக்கின்றது. ஆனாலும் அவன் அவனுடைய வாழ்க்கையை அவன் சுருக்கமாக எடுத்து பார்க்கின்ற போது மிகவும் சுருண்டதாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வாழ்க்கையிலே பல தோல்விகள், வெற்றிகள், அதே போன்று கவலை கண்ணீர்கள், ஆனந்த கண்ணீர்கள், அதே போன்று களைப்பு, ஓய்வு, அதே போன்று ஒற்றுமை, பிரிவு, ஏற்றம், இரக்கம் என்று அவனுடைய வாழ்க்கையிலே பல நிகழ்வுகளை காண முடியுமா இருக்கின்றது. இவை அனைத்தும் சுன்னத்துல்லாஹி ஃபி ஹாதிஹி துன்யா, இந்த உலகத்திலே அல்லாஹ் அவன் வைத்த ஒரு வளமையாக, ஒரு நியதியாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது சூரா அல் ஹதீத் 20வது வசனத்திலே இஅலமூ அன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வலஹுன், அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றது இது ஒரு விளையாட்டும் ஒரு பொழுதுபோக்குமாக இருக்கின்றது. வஸீனத்துன், ஒரு ஆடம்பரம், ஒரு அலங்காரம், வதஃபாஹுருன் பைனக்கும், உங்களுக்கு இடையிலே நீங்கள் பெருமை போட்டுக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், அதே போன்று சொத்து சேர்ப்பதிலும் பிள்ளைகளை பெற்றெடுப்பதிலும் நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இந்த உலகம் என்பது விளையாட்டு, அதே போன்று பொழுதுபோக்கு, ஒரு அலங்காரம், பெருமை, சொத்து சேர்த்தல், பிள்ளைகளை சேர்த்தல் என்பதுதான் இந்த உலக வாழ்க்கையாக இருக்கின்றது. அது எதை ஒத்தது என்றால் அல்லாஹு தஆலா அதற்கு உதாரணத்தை குறிப்பிடுகின்றான். கமசலி கைஸின் அஜபல் குஃபார நபாத்துஹு, ஒரு பயிரை போன்றது, விவசாயிகள் ஒரு பயிரை நடுகின்ற போது அது வளர்ந்து வருகின்ற போது அவர்களுக்கு பார்ப்பதற்கு ஆச்சரியத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பின்னால் சும்மைய ஹீஜு பதராஹு முஸ்பர்ரா, அப்படியே அந்த பயிர் என்ன செய்கின்றது, வளர்ந்து திருப்பியும் அந்த பயிர் அப்படியே காயத் தொடங்குகின்றது. பதராஹு முஸ்பர்ரா, அப்படியே மஞ்சளித்துக் கொண்டு செல்கின்றது. சும்மைய கூனு ஹுதாமா, பின்னால் அந்த பயிர் ஒரு சருகாக மாறிவிடுகின்றது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். ஒரு பயிரை போன்றதுதான் இந்த உலக வாழ்க்கையா இருக்கின்றது. இந்த உலகத்திலே எங்களுக்கு ஆரம்பம் வாலிபமாக இருக்கும், அதே போன்று சந்தோஷத்தை தருகின்றது. அதற்கு பின்னால் அவனுடைய வாழ்க்கை அப்படியே முதுமை, அதே போன்று கஷ்டங்கள், சோதனைகள், இப்படி இதை கலந்ததுதான், ஒரு பயிரை போன்றதுதான் இந்த வாழ்க்கை என்று அல்லாஹு தஆலா இந்த வாழ்க்கைக்கு ஒரு உதாரணத்தை குறிப்பிடுகின்றான். வஃபில் ஆஹிரத்தி அதாபுன் ஷதீதுன் வ மக்ஃபிரத்தும் மினல்லாஹி வ ரித்வான், இந்த வாழ்க்கை இது இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து விட்டு மறுமையிலே ஒன்று அதாபுன் ஷதீத், நரகத்துக்கு செல்கின்ற போது கடுமையான தண்டனையாக இருக்கும். வமஃபிரத்தும் மினல்லாஹி வ ரித்வான், அதே போன்று நாங்கள் சொர்க்கவாசியாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பும் வ ரித்வான், அல்லாஹுடைய திருப்பொருத்தமும் கிடைக்கின்றது. வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றது இது எங்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு சொற்ப இன்பம் என்று அல்லாஹு தாலா இந்த உலகத்தை உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி முடிக்கின்றான். சூரா அல் ஹதீத் 20வது வசனத்திலே இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் சுருக்கமாக ஒரு உதாரணத்தையும் குறிப்பிட்டு எங்களுக்கு தெளிவுபடுத்துவதை காண முடியுமா இருக்கின்றது. இதுதான் எங்களுடைய உலக வாழ்க்கை, எங்களுடைய இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து முடிக்கின்ற வாழ்க்கை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் காண்கின்ற அனைத்துமே ஒரு சொற்பகால இன்பம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த உலக வாழ்க்கையை ஒரு கவிஞர் வர்ணிப்பதை இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தசீரு பினா ஹத்தா இதா அஸ்ஸ ஜானிபுன் மின அஸ்ஸஹலி அஸ்னத்னா மினல் ஜானிபில் வஹரி, இந்த உலக வாழ்க்கை எப்படி என்றால் நாங்கள் ஒரு பயணம் சென்று கொண்டிருக்கின்ற போது நாங்கள் ஒரு சமதரமான பாதையிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். திடீரென்று எங்களுக்கு ஒரு கரடு முரணான பாதை வருகின்றது. அதே போன்று நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், ஒரு இருளிலே நாங்கள் அப்படியே போய் இருளிலே நாங்கள் போய் விடுகின்றோம். அந்த பாதை அது எப்படியான பாதை என்று தெரியாமல் நாங்கள் பயணிக்கின்ற நிலையும் எங்களுக்கு ஏற்படுகின்றது. அப்படியானதுதான் இந்த உலக வாழ்க்கை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது
இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக எங்களுக்கு தெளிவுபடுத்துவதை காண முடியுமா இருக்கின்றது. ஒருமுறை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நாம ரசூலுல்லாஹி அலா ஹசீர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாயிலே தூங்கினார்கள். ஃபகாம வகத் அஸ்தர ஃபி ஜன்பிஹி, அவர்கள் எழுந்து பார்க்கின்ற போது அவருடைய உடம்பிலே அந்த பாயுடைய அடையாளங்கள் பதிந்திருந்தன. குல்னா யா ரசூலுல்லாஹ் லவித்தஹத்னா லக விதான், உங்களுக்கென்று ஒரு சொகுசான ஒரு ஒரு விரிப்பை அல்லது ஒரு மெத்தை எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு செய்து தரட்டுமா என்று சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் என்ன கூறினார்கள், மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன இருக்கின்றது, என்ன தொடர்பு இருக்கின்றது, மா அன ஃபி துன்யா இல்லா கராகிபின், நான் இந்த உலக வாழ்க்கையிலே நான் யாரை போன் என்றால் கராகிபின் இஸ்தல்ல தஹ்த ஷஜரத்தின், ஒரு மரத்துக்கு கீழ் ஓய்வெடுத்து விட்டு சும்மா ராஹ வதரக்கஹா, அந்த மரத்தை விட்டு பயணித்த ஒரு பயணியை போன்றவன் தான் நான் இந்த உலகத்திலே நான் வாழ்கின்றேன் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள். ஒருவர் பயணிக்கின்ற போது நாங்கள் ஒரு இடத்திலே நாங்கள் தங்குவோம், தங்கிவிட்டு நாங்கள் அந்த இடத்தை விட்டு நாங்கள் சென்று விடுவோம், அதை போன்றதுதான் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையா இருக்கின்றது என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே பெரிதாக ஒன்றையும் அனுபவிக்காமல் வாழ்ந்தார்கள் என்பதை காண முடியுமா இருக்கின்றது. அவர்கள் ஒரு பயணியை போன்றுதான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்கின்ற விடயத்தை இந்த ஹதீஸிலே எங்களுக்கு காண முடியுமா இருக்கின்றது. ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே இந்த உலகத்திலே அவன் வாழ்கின்ற போது பல பல நிகழ்வுகள் நடக்கின்றன. அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷங்கள், சோதனைகள் இவை அனைத்தும் வருகின்ற போதும் ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே அவன் ஒரு மன ரீதியான உள ரீதியான ஒரு உள்ளுள சந்தோஷத்தோடு ஒரு முஃமீன் வாழக்கூடியவனாக இருக்கின்றான். ஏனென்றால் அவனுடைய உள்ளம் இந்த உலகத்தை படைத்த அந்த ஹாலிக்கோடு, அந்த படைப்பாளனோடு, ரப்போடு தொடர்புடையதாக இருக்கின்றது. அவனுடைய நேசத்தோடு நேசத்தால் அவனுடைய உள்ளம் நிரம்பி இருக்கின்றது. எனவே அந்த தௌஹீதின் காரணமாக அவன் இந்த உலகத்திலே மன நிம்மதியாக வாழக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கையை அவன் வெளியால் இந்த உலகத்திலே அவன் கஷ்டப்பட்டாலும் அந்த வெளி இந்த உலகத்திலே உலகத்துடைய கஷ்டங்கள், சோதனைகள் அவனை வெளிப்படையாக அவனை தீண்டினாலும் அவன் உள்ளத்தால் அவனுடைய மனதால் அந்த ஒரு முஃமின் சந்தோஷமாக வாழ்கின்றான் என்கின்ற விடயத்தை இமாம் அவர்கள் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே அவனுக்கு சரியான முஃமினை பொறுத்தவரையிலே இந்த உலக வாழ்க்கை அவனை ஒன்றும் செய்யாது. எந்த கஷ்டம் வந்தாலும் அவனுடைய உள்ளம் அல்லாஹுவோடு தொடர்புடையதாக இருப்பதன் காரணமாக அவன் எல்லா விடயங்களையும் சகித்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலே அவன் ஈமானுடைய அந்த சுவையை சுவைத்தவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பான் என்கின்ற விடயத்தை அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா, ஒரு ஆணாக இருக்கட்டும் அல்லது ஒரு பெண்ணாக இருக்கட்டும், எவர் நல்லமல் செய்கின்றாரோ வஹு முஃமினுன் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவருக்கு நாங்கள் ஒரு அழகான வாழ்க்கையை நாங்கள் வழங்குவோம், அழகான முறையில் அவரை வாழ வைப்போம். வலனஜிசியன்னஹும் அஜ்ரஹும் பி அஹ்சனி மா கானூ யஅமலூன், அதே போன்று அவர்கள் செய்த அமல்களுக்கு அவர்கள் செய்ததை விடவும் செய்ததற்கு கொடுக்கப்படுகின்ற கூலியை விடவும் சிறந்த கூலியை நாங்கள் வழங்குவோம் என்று அல்லாஹு தஆலா சூரா நஹல் 97வது வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு ஈமானோடு வாழுகின்ற போது அல்லாஹு தஆலா எங்களுக்கு மன அமைதியை தருகின்றான். அதே போன்று அழகான வாழ்க்கையும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு தருகின்றான். அதே போன்று நாங்கள் செய்த அமல்களுக்கு சிறந்த கூலி அல்லாஹு தஆலா தருவதாக அல்லாஹ் சூரா நஹல் 97வது வசனத்திலே வாக்களிப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது அது அல்லாஹு தாலா நாங்கள் ஈமானோடு வாழுகின்ற போதுதான் அந்த உலக வாழ்க்கையுடைய கஷ்டங்களை எங்களுக்கு சகித்து அதே போன்று இந்த வாழ்க்கையுடைய சரியான அர்த்தத்தை புரிந்து வாழக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே எங்களை வாழ வைப்பதற்கு அல்லாஹுவை கட்டுப்படுவதும் அதே போன்று நல்லமலும் ஈமானும் இருக்கின்றது என்பதை காண முடியுமா இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹு தாலா எங்களுக்கு கற்றுத்தருக்கு தந்திருக்கின்ற ஒரு அழகான துஆதான் ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனதன்
வஃபில் ஆஹிரத்தி ஹசனா. யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்திலும் அழகானதை தருவாயாக, மறுமையிலும் அழகானதை தருவாயாக என்று அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்ற அந்த துஆவை பார்க்கின்ற போது, ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே அவனுடைய வாழ்க்கை உலகத்திலும் அழகானதாக இருக்கும், அதே போன்று மறுமையிலும் அவனுக்கு அழகான வாழ்க்கை இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. இமாம் அவர்கள் இரண்டாவது ஹொத்பாவிலே இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு இந்த உலக உலக வாழ்க்கை என்பது ஒரு வெறுமனே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு செல்கின்ற, அதே போன்று உலகத்திலே நாங்கள் உலக வாழ்க்கையிலே மூழ்கி வாழ்கின்ற வாழ்க்கை கிடையாது. அது அல்லாஹுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு வாழுகின்ற வாழ்க்கை தான் இந்த உலகத்திலே எங்களுக்கு அல்லாஹ் எங்களிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்கின்ற விடயத்தை அவர்கள் இரண்டாவது ஹொத்பாவிலே அவர்கள் சுருக்கமாக தெளிவுபடுத்துகின்றார்கள். இறுதியாக அவருடைய ஹொத்பா பிரசங்கத்தை முடிவிலே, இந்த ஜும்மாவுடைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் சலவாத்து சொல்லுமாறு அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு தினமாக இருக்கின்றது. எனவே இந்த தினத்திலே நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் மீது அதிகமாக நாங்கள் சலவாத்து சொல்ல வேண்டும். அதே போன்று இந்த ஜும்மாவுடைய நாளிலே துஆ மிகவும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் இருக்கின்ற இந்த நேரங்களும், அதே போன்று அசருடைய நேரங்களும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரமாக இருக்கின்றது. எனவே இந்த தினத்திலே நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து கூறிவிட்டு, அதே போன்று எங்களுடைய தேவைகளை துஆக்களை நாங்கள் கேட்பதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆஹிர் தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.